வெல்கம் டு எஸ்எஸ் கிரி சேனல். நம்ம சேனலில் கேரட் ஃபர்பி எப்படி செய்வது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னன்னு பாருங்கள். ஒரு மூடி வர தேங்காய், கால் கிலோ கேரட், 200 கிராம் சுகர், ஒரு டம்ளர் பால், கொஞ்சம் ஏலக்காய் தூள், இவ்வளவுதாங்க. இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் தேவையில்லை, இருந்தாலும் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மனம் வேணும்னா நெய் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அது தேவையில்லை. கேரட் பார்த்து நல்லா வணக்கிக்கலாம். தேங்காயும் பார்த்து வணக்கிக்கலாம். நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா மணம் வந்துடுச்சு. இப்போ பால் எடுத்து வச்சிருந்த பாலை ஊற்றிக்கலாம். உள்ளே வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும். பால் ஊற்றி இப்போ பாருங்கள், நல்லா வெந்து இந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ சர்க்கரை கொட்டிக்கலாம். இலகி வரும் சர்க்கரை கரைஞ்சி. இப்போ ஏலக்காய் தூளும் போட்டுக்கலாம். நல்லா சர்க்கரையில் வேகட்டும். கடாயில் ஒரு துடி கூட ஒட்டாமல் எடுத்து பாருங்கள். இந்த ஸ்டேஜில் எடுத்து கொட்டிடலாம். ஸ்வீட் செய்ய தெரியாதவங்க கூட இது மாதிரி செஞ்சு பார்க்கலாம். நல்லாயிருக்கும், செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு கட் பண்ணி பர்ஃபி மாதிரி எடுத்துக்கலாம்.
10 நிமிஷம் ஆறட்டுங்க. பாருங்கள் கேரட் பருப்பி ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சுவையாக இருக்கும். அறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய ஸ்வீட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.